ஆதியாகமம் 45 சம்பவம் தெரியும். யோசேப்பு செத்து போயிட்டான்னு யாக்கோபு நினைக்கிறார். அவருடைய 10 சகோதரர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி துஷ்ட மிருகம் அடித்து கொன்றுச்சு, அவனுடைய சட்டை இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பல ஆண்டுகளாக அவர் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் பொய், அப்படித்தானே? அவர் தீர 10 பேர்ட்ட விசாரித்ததும் எத்தனை என்னது? பொய். அதனால தான் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் தீர விசாரிக்கிறதும் பொய் தான். அந்த பொய்யை நம்பிட்டு ரொம்ப நாள் வாழ்கிறார் அவர். பிள்ளை செத்து போயிட்டான், பிள்ளை செத்து போயிட்டான். இப்போ வந்து திடீர்னு சொல்கிறாங்க, அவன் சாகலை உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் சாகலை உயிரோடு தான் இருக்கிறான், எகிப்தில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கான்னு சொன்ன உடனே அவன் நம்பலை. வாசிங்களேன், 26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைந்தது, அவன் அவர்களை நம்பலை. அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. உயிரோடு இருக்கிறான்னா உடனே என்ன செஞ்சுருக்கணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷப்படாமல் ஹார்ட் அட்டாக் இது அவனுக்கு. அவன் நம்பலை. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? இருதயம் அடைக்குது, இருதயம் மூர்ச்சி ஆகுது. ஏன் மூர்ச்சி ஆகுது? நம்பலை. நம்புனா தங்க சந்தோஷம் இருக்கும். ஒரு காரியத்தை நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம் என்றால் சந்தோஷம் இருக்கும். உடனே அப்புறம் ஒன்று வெளியாக வெளியே கூட்டுவாங்க. வெளியே வந்து வண்டியெல்லாம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டியை பார்க்குறாங்க. சுற்றி அந்த எகிப்தினுடைய உச்சிதமான ராஜ பொருள்கள்லாம் உள்ளே இருந்த உடனே சொல்லப்பட்டிருக்கிறது. 27 வாசிப்போம். அவன் யோசேப்பு தங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன பொழுதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுதும், அவர்களுடைய தகப்பனாய் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஏன் உயிர்த்தது? உன்னை பார்த்தான். பார்த்ததுக்கப்புறம் உயிர்ப்பிக்கிறது விசுவாசம் கிடையாதுங்க. 1 பேதுரு 1 வாசிங்கிறேன். 1 பேதுரு 1 8 வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசிக்க. அவரை பார்க்கல, அவரை தரிசிக்கல, ஆனால் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீங்க. சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீங்க, விசுவாசம் வைக்கிறீங்க. விசுவாசத்தினுடைய அவுட்கம் தான் என்னது? சந்தோஷமும் களி கூறுகிறதும். இவன் நம்ப முடியல, அதனால் கவலைப்படுறான். ஒரு காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதெல்லாம் பதில் கிடையாது. ஒரே கவலையாக இருக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் பதில் கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நான் ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சிந்திக்க போகிறீங்க? நான் ஜெபம் 5 நிமிஷம் தான் பண்ணுவேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 23 மணி நேரம் நீங்கள் என்ன சிந்திக்க போகிறீங்க? ஆ, அப்படி சிந்திச்சிங்கன்னா என் ஜெபம் வேஸ்ட் தான் உங்களுக்கு. இயேசுநாதரே வந்து ஜெபம் பண்ணால் கூட ஒன்றும் நடக்காதுங்க. என்ன உங்களுக்காக இயேசுநாதர் சிந்திக்க முடியாது. உங்கள் மூளைங்கிறது உங்கள் மூளை தான். என்னங்க? இல்லை, நான் பிரசங்கம் கேட்டேன். பிரசங்கம் கேட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லது. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வந்து கேட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும், நல்லது நடக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? வீட்டுக்கு போனால் ஒரு சண்டை வருது, ஒரு போராட்டம் வருது, இல்லாட்டி ஒரு ஃபோன் காலில் வருது, ஃபோன் காலில் தர்க்கம் வருது. தர்க்கம் வந்தோன்னா அத்தனை சந்தோஷம் இறங்கிடும் தெரியுமா? அப்படித்தானுங்க. பைப்பை திறந்து விட்டாமல் டேங்க் தண்ணிக்குள்ளே வெளியே போன மாதிரி இருக்கும். தர்க்கமே வந்தால் கூட சந்தோஷத்தை இழக்காதீங்க. அதனால் மேக்ஸிமம் தர்க்கத்தை அவாய்ட் பண்ணுங்கள். தர்க்கம் வர்ற மாதிரி இருக்கா? சரண்டராயிருங்க. சரி, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. காக்கா 7 காலா? கரெக்டு தான், 7 கால். நீங்கள் அப்படி காக்கா பார்த்துருக்கலாம். சரி, 7 கால், 7 கால், 8 கால் கூட இருக்கலாம். விட்டுருங்களேன், முடிஞ்சிங்களேன். இல்லை, 2 கால் தான். ஏன் விடுங்க, சந்தோஷத்தை காத்துட்டு போயிருங்க. எதுக்கு பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி இருக்கிற மன நிம்மதி இழக்கிறீங்க? சந்தோஷத்தை இழந்துட்டீங்கன்னா விசுவாசம் அடியே ரிலீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். தர்க்கம் பண்ணாத யாருடையும் என்னங்க? எவ்வளோ சீக்கிரமாக சிரிக்கணுமோ எவ்வளோ சீக்கிரமாக சந்தோஷம் இருக்கும். உடனே மயனத்தை கொண்டு வாங்க. உங்களால் முடியும். முடியுமா?